நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் நேற்று வந்து நடந்தது. ஸோ எல்லாருமே எழுதியிருப்பீங்க, அதோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு 10 வினாக்கள் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் இந்த பொது அறிவு பகுதியில். அதாவது ஜிகேலேருந்து கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ மற்ற எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக தான் கேட்டிருந்தாங்க. இன்டைரக்ட் வினாக்கள் அப்படின்றது இல்லை, டைரக்ட் கொஷின்ஸ் தான் வந்து இருந்தது. ஓரளவுக்கு பேசிக்காக படிச்சிருந்தாலே ஓரளவுக்கு வந்து நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? ஸோ ஆன்சர்க்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் தான் நம்ம வந்து தீயணைப்பானில் யூஸ் பண்ணுவோம். இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எதனை எளிதாக அமுக்க இயலும், திடப்பொருளா, திரவ பொருளா, வாயு பொருளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து வாயு, சரிங்களா? ஸோ வாயுவை தான் நம்ம ஈஸியாக வந்து அமுக்க இயலும். மூன்றாவது கேள்வி, பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1920ல் தான் வந்து பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்டது. நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டில் வேளாண் பருவமான நவரையோட அறுவடை காலம், அதாவது நவரை பருவத்தோட அறுவடை காலம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அறுவடை காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி மார்ச் தான் வந்து நவரையோட அறுவடை காலம். ஸோ இந்த நவரை பருவத்தோட விதைப்பு காலம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நவம்பர் டிசம்பர், விதைப்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நவம்பர் டிசம்பர்ல விதைப்பு பண்ணுவாங்க. அறுவடை காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிப்ரவரி மார்ச் வந்து உங்களுக்கு ஆன்சர், சரிங்களா? ஐந்தாவது கேள்வி, இந்த ஆகாஷ், அக்னி, நாக் மற்றும் பிரம்மோஸ் இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படுகின்றன, அவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஏவுகணை அமைப்புகள், சரிங்களா? ஸோ நீங்க நார்மலாக டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தாலுமே இல்லை புக்லையுமே ஒரு சில இடங்களில் படிச்சிருப்பீங்க, அக்னி ஏவுகணை, பிரம்மோஸ் ஏவுகணை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏவுகணை அமைப்புகள், சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆறாவது கேள்வி, பொறுத்து கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் இதெல்லாமே கொடுத்துட்டு அவங்களோட தலைநகரங்களை வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வரும் கரெக்டாக, சரிங்களா? ஸோ இந்த போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களோட தலைநகரம் வந்து கொச்சின், டச்சுக்காரர்களோட தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பழவேற்காடு, பிரெஞ்சுக்காரர்களோட தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாண்டிச்சேரி, டேனிஷ்காரங்களோட தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ராங்கோபார். ஸோ உங்களுக்கு இந்த பிரெஞ்சுக்காரர்கள், ஸோ இது மட்டும் நம்ம நிறைய டைம் வந்து படிச்சிருப்போம், பிரெஞ்சுக்காரர்களோட தலைநகரம் பாண்டிச்சேரி. ஸோ இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இதை வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஸோ பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு, பாங்க்ரா வந்து பஞ்சாப், குச்சிப்புடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆந்திரப்பிரதேசம், மணிப்பூரி வந்து மணிப்பூர். ஸோ அது வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏழாவது ஆன்சர் வந்து சி. எட்டாவது ஆன்சர் பாருங்கள், இந்த வடகிழக்கு பருவ காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழையை பெறுகின்றன, கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கியம் ஒன்று வந்து கரெக்டு. இரண்டாவது வாக்கியம் பாருங்கள், தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழையும், வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 சென்டிமீட்டர் மழையும் பெறுகின்றன. ஸோ ரெண்டு வாக்கியமும் வந்து கரெக்டு தான், சரிங்களா? ஸோ உங்கள் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஒன்பதாவது கேள்வி, ஸோ வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி தான் வந்து சரியான பதில், சரிங்களா? ஸோ ஐசோ தேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சம மழையளவு கோடு, ஐசோ கெல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சம சூரிய வெளிச்ச கோடு, ஐசோ பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சம வெப்ப கோடு, ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சம காற்றழுத்த கோடு, சரிங்களா? ஸோ ஒன்பதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பத்தாவது கேள்வி, எந்த 2 நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக இருக்கும்? ஸோ இது வந்து நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க போலீஸ் எக்ஸாம்ல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மார்ச் 21, செப்டம்பர் 23. அடுத்த கேள்வி பாருங்க, 11வது கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், சரிங்களா? ஸோ ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தோட தலைவராக இருப்பார், முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தோட தலைவர், அதாவது மாநில அரசாங்கத்தோட தலைவராக இருப்பார், சரிங்களா? ஆளுநரை பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகத்தோட தலைவர் ஆளுநர், மாநில அரசாங்கத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதலமைச்சர். ஸோ சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் வந்து மக்களவைத் தலைவர், துணை ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் வந்து மாநிலங்களவை தலைவர், ஓகேங்களா? ஸோ 11வது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஆண்கள் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்சர் வந்து நீரஜ் சோப்ரா, சரிங்களா? ஸோ இவர் வந்து தங்கப்பதக்கம் வாங்கினாரு. 13வது கேள்வி பாருங்க, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. ஸோ இது வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி. 14வது கேள்வி பாருங்க, உலகின் மிக ஆழமான அகழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மரியானா அகழி, சரிங்களா? ஸோ மரியானா அகழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்கு.
பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, டேஷ் உயிரின சரிவிற்கு உள்ளாகும் கழிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாகும் கழிவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு உள்ளாகாத கழிவு அப்படின்னு பார்க்கும்போது தான் நெகிழி, கண்ணாடி, அலுமினியம் இது மூணுமே வரும். உள்ளாகாத கழிவு அப்படின்னு கேட்கும்போது உள்ளாகும் கழிவு அப்படின்னு பார்க்கும்போது தேங்காய் ஓடு, சரிங்களா? ஸோ தேங்காய் ஓடு மட்டும்தான் உயிரின சிதைவருக்கு உள்ளாகும் கழிவு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தேங்காய் ஓடு தான் கரெக்ட். பதினாறாவது கேள்வி, மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம், ஸோ செம்பு, நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிக்ஸ்த் புக்கில் இருந்தே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து செம்பு. பதினேழாவது கேள்வி பாருங்க, வாக்கியம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு, வாக்கியம் ரெண்டும் கரெக்டு தான். சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக கரிகாலன் போற்றப்படுகிறார். ஸோ கரிகால சோழன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெண்டுமே கரெக்டு. பதினெட்டாவது கேள்வி, இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் வந்து இங்கிலாந்து. இங்கிலாந்துல இருந்து அந்த தேர்தல் முறை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க, ஸோ பொறுத்துக்க டைப்ல கொடுத்துருக்காங்க. அதாவது துணை ராணுவ படைகள் கொடுத்துட்டு அதை பத்தின ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், சரிங்களா? ஸோ மத்திய தொழில் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க பயன்படுவாங்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்க. எல்லை பாதுகாப்பு படை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான், வங்காளதேசம் போன்ற அண்டை நாடுகளுடனான எல்லை பாதுகாப்பு. லாஸ்டா தேசிய பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பயங்கரவாத தாக்குதலை கையாள. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர். ஸோ நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திப்பு சுல்தானை வந்து கொண்டு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இருபத்தி ஓராவது கேள்வி, வாக்கியம் ஒன்று பாருங்க, வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. ஸோ வாக்கியம் ஒன்று கரெக்டு. வாக்கியம் ரெண்டு பார்த்தீங்கன்னா வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியதாகும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான், சரிங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்டு. இருபத்தி ஒன்றாவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இருபத்தி ரெண்டாவது பாருங்க, இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. இந்திய சூரிய சக்தி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதுடெல்லியில் இருக்குது. இந்திய நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய மாங்கனேஸ் தாது நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டென்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதிலிருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, இருபத்தி ரெண்டாவது ஆன்சர் ஆப்ஷன் சி. இருபத்தி மூணு, ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு பார்த்தாலே சார்லஸ் டார்வின் ஞாபகத்துக்கு வந்துடுவார். அடுத்த கேள்வி பாருங்க, இருபத்தி நாலாவது கேள்வி, வாக்கியம் ஒன்று, ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது. இரண்டாவது வாக்கியம் பார்த்தீங்கன்னா சீனா இலங்கை மீது போர் தொடுத்துள்ளது. ஸோ ரெண்டுமே வந்து தவறு தான், சரிங்களா? ஸோ ரஷ்யா அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா வந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கல, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனம் ஸோ அந்த நாட்டுக்கும் தான் வந்து ஒரு வார் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து தப்பு தான். இரண்டாவது வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவும் வந்து தவறு தான். ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ லைட்டாக டவுட்டாக இருக்குது, நான் செக் பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இருபத்தி நாலாவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வரும். இருபத்தி ஐந்தாவது கேள்வி, தவறான இணை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சேரநாடு. சேரநாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கேரளா சைடு தான் வந்து வரும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, மற்ற மூணும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இருபத்தி ஆறாவது கேள்வி, 2023 உலக சதுரங்க போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிரக்ஞானந்தா. ஸோ அவர் தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருந்திருப்பார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன். ஸோ அவர் வந்து ஜெயிச்சிருப்பார். இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியாவை சேர்ந்த பிரக்ஞானந்தா. ஸோ இருபத்தி ஆறாவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இருபத்தி ஏழாவது கேள்வி, பொதுத்துறை பார்த்தீங்க அப்படின்னா சேவை நோக்க உடையது, சரிங்களா? ஸோ தனியார் துறை தான் வந்து லாபம் நோக்க முடியுது, பொதுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சேவை நோக்க முடியுது. ஸோ இந்த கொஸ்டின் கூட ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இருபத்தி எட்டாவது கேள்வி பாருங்க, பால் தயிராதல் என்பது ஒரு மீளா வினை, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ உங்களுக்கு புக்லேயே வந்து ஒரு சில இடங்கள்ல நொதித்தல் வினை அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்க சிக்ஸ்த் புக்ல பாத்தீங்க அப்படின்னா மீளா வினை, பால் தயிராதல் என்பது ஒரு மீளா வினை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஆனால் சியும் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு, சரிங்களா? அடுத்த கேள்வி, இருபத்தி ஒன்பதாவது கேள்வி, வாக்கியம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தில் 2023 ஆண்டு துவக்கப்பட்ட வந்திய பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்ட ரயில் ஆகும். ஸோ கரெக்டு. வாக்கியம் ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்திய பாரத் ரயில் ICF பெரம்பூரில் தயாரிக்கப்பட்ட ரயில் ஆகும். ஸோ ரெண்டு வாக்கியமே வந்து கரெக்டு தான், சரிங்களா? ஸோ இருபத்தி ஒன்பதாவது ஆன்சர் வந்து சி, ஒன்று மற்றும் இரண்டு சரி.
முப்பதாவது கேள்வி பாருங்க, சோற்று கற்றாழை இலைகள் தோல் எரிச்சலை குணப்படுத்த பயன்படுகிறது. ஸோ தோல் எரிச்சல் இதான் வந்து சரியான பதில். முப்பதாவதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 31வதுக்கு ஆன்சர் வந்து டைஃபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து வரும், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து டிபிடி அப்படின்னு வந்து போட்டிருக்கலாம். டிபிடி பார்த்தீங்கன்னா டிப்திரியா பெட்டிசிஸ் டாக்ஸைடு, ஸோ அந்த டிசீஸ்க்காக கொடுப்பாங்க. எம்எம்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா மிசில்ஸ் மம்ஸ் ரூபெல்லா, ஸோ அந்த நோய்க்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைஃபாய்டு அப்படின்னு பார்க்கும்போது டிஏபி, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், சரிங்களா? ஸோ 31க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 32வது கேள்வி, ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்? ஆரவல்லி மலைத்தொடர். 33வது கேள்வி பாருங்க, வாக்கியம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் ஒன்று, நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது. ஸோ கரெக்டு தான் இது, வாக்கியம் ஒன்று கரெக்டு. வாக்கியம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுகிறது. ஸோ வாக்கியம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, சரிங்களா? ஸோ இந்த சாம்பசி நதி பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவோட வாழ்வாதார நதி. ஸோ தென்னாப்பிரிக்காவோட வாழ்வாதார நதி அப்படின்னு பார்க்கும்போது தான் சாம்பசி நதி வரும், சரிங்களா? ஸோ வாக்கியம் ரெண்டு வந்து தப்பு, வாக்கியம் ஒன்று மட்டும் கரெக்டு. ஸோ 33 ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 34வது கேள்வி, 2023 உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம தலைவர் ரோஹித் சர்மா. 35வது கேள்வி, பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசை வேகம் படிப்படியாக குறையும், சரிங்களா? ஸோ இது வந்து 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 35வதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 36வது கேள்வி, இந்தியாவோட மிகப்பெரிய எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மும்பை ஹை எண்ணெய் வயல். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு கடற்கரை, ஸோ அந்த லைனில் வந்து இருக்கும் மும்பை ஹை எண்ணெய் வயல். அதாவது 65% இது பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் புக்கிலே கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 10th புக்கிலேருந்தா கேட்டிருக்காங்க இதுவும். 37வது கேள்வி, ஸோ 37க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு, சரிங்களா? ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பிரம்ம சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜம், ஜோதிபா பூலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சத்ய ஜோதக் சமாஜ், ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சமரசவேத சன்மார்க்க சங்கம். ஸோ ஒரு ரெண்டுத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தாலுமே ஈஸியாக அடிச்சிருக்கலாம் இந்த கொஸ்டின். 37வது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 38, பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பிசிஜி, பேசிலஸ் கால்மேட் கியூரின். ஸோ இந்த தடுப்பூசி தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ 39வது கொஸ்டின் பாருங்கள், முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணிரை மேய்த்தல். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட், சரிங்களா? ஸோ கொள்ளையடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து பாலை நிலத்தில் வரும். ஆணிரை மேய்த்தல், முல்லை வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குறிஞ்சி நில மக்களோட தொழில் இது. வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மருது நில மக்களோட தொழில், சரிங்களா? ஸோ 39வது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 40வது கேள்வி பாருங்க, கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்ய உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து குழி லென்ஸ், சரிங்களா? ஸோ கிட்ட குழி தூர குவி அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம், கிட்ட பார்வை குழி லென்ஸ். 40வது ஆன்சர் ஆப்ஷன் பி. 41வது வாக்கியம் டைப்ல கொடுத்துருக்காங்க, இந்திய தேசிய பாடல் வந்திய மாதரம், இது ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ வாக்கியம் ஒன்று வந்து கரெக்டு. ஸோ வாக்கியம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்திய மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் பிங்காலி வெங்கையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு, சரிங்களா? ஸோ ஒன்று மட்டும் சரி, ரெண்டாவது வாக்கியம் தப்பு. ஏன்னா வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகீம் சந்திர சட்டர்ஜி, அவர் தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ பிங்காலி வெங்காயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தேசிய கொடியை வந்து வடிவமைச்சிருப்பார் இவர், சரிங்களா? ஸோ 41வது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 42வது பாருங்க, செயற்கை இழைக்கான எடுத்துக்காட்டியது, ஆன்சர் வந்து நைலான். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த 5வது புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, செயற்கை இழைன்னா இயற்கை இழை, அதோட எடுத்துக்காட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செயற்கை இழைக்கான எடுத்துக்காட்டு நைலான். 43வது, கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது. ஸோ இந்த வாக்கியம் வந்து கரெக்டு. வாக்கியம் ரெண்டு பாருங்க, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் கரெக்டு தான், வாக்கியம் ஒன்று வாக்கியம் ரெண்டு ரெண்டுமே கரெக்டு. ஸோ 43வது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 44வது பாருங்க, 1863 ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சத்யேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐசிஎஸ் தேர்வை எழுதி பாஸ் பண்ணியிருப்பார். 45வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நவம்பர் 26 1949 தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரிங்களா? ஸோ இதோட இந்த பொது அறிவு பகுதி வந்து முடிஞ்சது.
ஸோ சைக்காலஜி ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி.